அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீட்லேயே தீப திரிகள் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இறைவன் வந்து ஒளி வடிவமானவர் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வீட்டிலேருந்து தினமுமே காலை மாலை ரெண்டு வேளையும் வந்து தீபம் வந்து ஏற்றுறோம். இந்த தீபம் ஏற்றுறதுல வந்து இன்னொரு சிறப்பு வந்து என்னன்னா, மகாலட்சுமி தீபலட்சுமியை தீபத்தில் வந்து வராங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குங்க. தீபத்திரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லாருமே வீட்டில் தான் திரிப்பாங்க, கடையில் வாங்க மாட்டாங்க. எதை இது பயன்படுத்துவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கொட்டைப்பஞ்சு தான் வந்து பயன்படுத்துவாங்க. கொட்டைப்பஞ்சில் வந்து தீபம் ஏற்றுறது வந்து ரொம்ப விசேஷங்க. இது கொட்டைப்பஞ்சு, இது வந்து கிடச்சிச்சின்னா நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும், கிராமப்புறங்களில் வந்து நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கொட்டைப்பஞ்சு கிடச்சிச்சின்னா நீங்கள் வீட்டிலேயே திரித்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு இந்த கொட்டைப்பஞ்சில் ஏற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். இதில் ஏற்றுறது இதை வாங்கிட்டு நம்ம என்ன செய்யலான்னா, இந்த மாதிரி அந்த கொட்டையை எடுத்துகிட்டு பஞ்சை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணணும்னா, வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பன்னீரில் நினச்சிக்கலாம். கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா, பன்னீர், அதை வந்து ஊற்றி பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆகர்ஷண சக்தி, பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடியதுங்க. இந்த மாதிரி பன்னீரில் நினச்சி திரிய, அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா வந்து நம்ம நீங்கள் காய வச்சுருங்க. இந்த மாதிரி பிரித்து இதை வந்து நம்ம என்ன செய்யலான்னா, இந்த மாதிரி நம்ம காய வச்சுருவோம். காய வச்சுட்டு இது காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் திரியை திரித்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இந்த கொட்டைப்பஞ்சு கிடைக்கலன்னா, நார்மல் திரிக்காமலே பஞ்சு கிடைக்கிது நாட்டு மருந்து கடையில், அதையுமே நீங்கள் அந்த மாதிரி பன்னீரில் நினச்சி காய வச்சு திரித்து வச்சுக்கலாம். இல்லை அதுவுமே கிடைக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி கடையில் பேக்கெட்டாக வாங்கினாலும் இதை இப்படியே யூஸ் பண்ணாதீங்க. இதையுமே என்ன பண்ணீங்க, பன்னீரில் வந்து நினச்சி காய வச்சுட்டு பயன்படுத்துங்க. காய்ந்த பஞ்சிலிருந்து நம்ம இந்த மாதிரி வந்து திரியை வந்து திரித்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தீபம் வந்து ஏற்றுறதுக்கு எந்த அளவுக்கு திரி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம திரித்தோன்னா வந்துடும். இந்த டைரக்ஷனில் தான் நம்ம வந்து உருட்டணும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா டைம் இருக்கிறப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டக்குன்னு தீபம் ஏற்றுறப்போ நீங்கள் திரி வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இதுக்கெலாம் டைம் இல்லை, நீங்கள் கடையில் தான் திரி வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் வாங்குற திரியை நீங்கள் கொஞ்சம் பன்னீரில் நினச்சிட்டு ஏற்றுங்க. அது ரொம்ப விசேஷங்க. ஏன்னா பன்னீர் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா தீப திரிகளுமே நமக்கு வந்து நல்லா பலன்களை தரக்கூடியது தான். ஆனால் இந்த கொட்டைப்பஞ்சு வந்து ரொம்ப விசேஷங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.